ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 25th ஜூலையோட பேப்பர் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 30 டேஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 30 டேஸும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்துட்டோம்னா, நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரியலாகவே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 30 டேஸும் நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமா, லாஸ் எடுக்கிறோமா பேப்பர் ட்ரேடிங்கில் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நியோட ஆப்பில் வந்து தான் நான் டவுன்லோட் பண்ணி, ஸோ அதில் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம 30 டேஸ். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸான வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எவ்வளோ ஸோ இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணனா லாஸ் பண்ணனா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓ எவரன்ஸ், ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நியூ டாப்பில் போயிட்டு. ஸோ 350 ருபீஸ் கிட்டத்தட்ட நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன்னா நான் கரெக்டாக ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ நான் கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளேயுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு நம்ம 350 மட்டும் ப்ராஃபிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னமும் டவுன் ட்ரெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ பரவாயில்ல, நம்ம 350 வந்து எடுத்தோன்னே ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம இதே மாதிரி ஒரு 350 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபிட் பண்ணி ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட்டோட இன்றைக்கி ட்ரேடை முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ட்ரேட் கிடச்சுனா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றிருக்கோம். ஸோ 36,600 புட்டு எடுக்கலான்ருக்கேன். ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போய் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 36,600 புட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராட் மட்டும் பை பண்ணிக்க போகிறேன். ஸோ பையும் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வெயிட் பார்ப்போம், அதே மாதிரி இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம 330 என்ட்ரா ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 310 ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம ரொம்பவும் ரிஸ்க் எடுத்தோம்னா நம்மளோட லாஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ அதனால் 310 அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் நான் வச்சுட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் முடிஞ்சுன்னா, ஸோ நம்ம ரெண்டு ட்ரேடும் ப்ராஃபிட்டில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இது ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸ்ன்னு முடியுதா அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 310 ஸ்டாப் லாஸ் இருந்தோம். ஸோ 39 வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஏறுது, 316 கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் வந்து ஒரு 515 ருபீஸ் கிட்டத்தட்ட நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தோம், மொத்த ஃபஸ்ட்டு படுத்த ப்ராஃபிட்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ட்ரேட் கிடச்சுனா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு புட்டு எடுக்கலான்ருக்கேன். ஸோ திரும்பி அதே புட்டு நான் திரும்பி இன்னும் ஒரே லாட் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சப்போர்ட்டு. ஸோ 36,530. ஸோ அதில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எடுத்துட்டேன் ஒரு புட் ஆப்ஷன். ஸோ அது ப்ராஃபிட்டில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நம்ம இந்த எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸும் செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப லாஸில் இருக்கும். ஸோ நம்ம 318 என்ட்ரா இருக்கும். ஸோ நான் ஒரு 310 திரும்பி நான் வச்சுருக்கேன் ஸ்டாப் லாஸு, ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன் ஸ்டாப் லாஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம், இது ப்ராஃபிட்டை முடியுதா லாஸ்னு முடியுதா அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ட்ரேடையும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மூணு ட்ரேட் எடுத்தோம், அதில் ரெண்டு ட்ரேட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நமக்கு லாஸில் போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட இதுலேயும் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ட்ரேட் கிடச்சுனா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இன்றைக்கி டேவோட லோ வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 16,550 புட்டு மட்டும் ஒரு 2 லாட் மட்டும் பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஒரு 101 ருபீஸ் கிட்டத்தட்ட நடந்துட்டுருக்கு. ஸோ நான் ஒரு 2 லாட் போட்டு பை இன் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு.
ஸோ எவரன்ஸ் வெயிட்டிங் பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸும் வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு என்ட்ரா இருக்கும், ஒரு 90க்கு மட்டும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தள்ளி மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சிடறேன். ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ராஃபிட்டில் முடிஞ்சால் நல்லாயிருக்கும், நம்ம நினச்சதும் அதே மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ எவரன்ஸ் வெயிட்டிங் பார்ப்போம், இது ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸ்ட்டில் முடியுதா அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லாஸ்ட்னா ரெக்கவர் பண்ணிட்டு ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ண போறேன்னா, மேனுவலாக போயிட்டு நான் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம செல் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஒரு 400 கிட்ட லாஸ்ட்டில் இருந்தோம். ஸோ இப்போ வந்து +46 வந்திருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஒரே ஒரு ட்ரேடில் மட்டும் நம்ம 500 ருபீஸ் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ட்ரேட் கிடச்சுனா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுக்கலான் இருக்கேன். ஸோ புட்டு தான் எடுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து 36,570 கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம போயிட்டு நியோ டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 36,500 புட்டு அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வாட்சஸில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 36,500 புட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டோம், 275 கிட்ட நடந்துகிட்டு இருக்கு, 276 ஆகிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு ஒரே ஒரு லாட் மட்டும் பை பண்ணிக்கலாம். ஸோ பையும் பண்ணிட்டோம், ஆர்டர் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் இதுக்கு. அதே மாதிரி இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸும் செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம எவ்வளோ செட் பண்ணி வைக்கலாம்னா, நம்ம என்ட்ரானது வந்து 274 என்ட்ரா ஆயிருக்கும். ஸோ நம்ம போயிட்டு ஒரு 250 கிட்ட நம்ம ஒரு 24 பாயிண்ட் தள்ளி நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 274 நடந்துட்டுருக்கு, 250. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சிடலாம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் இது ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸ் முடியுதா அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த ட்ரேட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட லாஸ் பண்ணிட்டோம். ஸோ கஷ்டப்பட்டு லாஸ்லாம் ரெக்கவர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ திரும்பி வந்து அதேமாதிரி 400 கிட்ட லாஸில் போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ட்ரேட் கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இன்னொரு நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் பேங்க் நிஃப்டிலேயே, 36,700 புட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு 276 ருபீஸ் கிட்டத்தட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேயும் வந்து நம்ம லாஸ் பண்ணதுனால மொத்தமாக இன்றைக்கி நம்ம லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிட்ட நமக்கு லாஸில் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், மித்த ஒரு 7 டேஸ் கிட்ட நம்ம லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போதே நமக்கு எவ்வளோ லாஸ் வருதுன்னா, ஸோ ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாஸ் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம், இன்னும் ஒரு 20 டேஸ் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட்டபுளாக ஆகிட்டோன்னா பார்ப்போம். ஸோ எவ்வளோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.